வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தயநிதி. இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி பிரிடிஷன் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் தெரியும் நம்மள நமது கிரிக்கெட் பிரிடிஷன் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்குறோம். இவ்வளோ வெற்றிகள் அதையும் கொடுத்துருக்குறோம். டாஸ் பிரிடிஷனாக இருக்கட்டும், மேன் ஆஃப் தி மேட்சாக இருக்கட்டும், ஒரு 200க்கும் மேற்பட்ட 300 கிட்ட வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதாவது யூடியூப்ல வந்து கம்மி தான், ஃபேஸ்புக்கில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். என்னோட பதிவுகள்லாம் சற்று இருக்கும். அதில் நாம் வந்து இப்போ வந்து புதுசாக ராசி பலன்கள் அதை வந்து பார்க்க போகிறோம். நியூ இயருக்கு ஒரு அனைத்து கிரகங்களையும் வச்சு ஒரு பொதுவான கணிப்பு குறைந்த நேரத்தில் வந்து எடுக்கப்பட்ட பதிவு தான் இது, வீடியோ தான் இது. தொடர்ந்து மாத பலன்கள், தினசரி பலன்களை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிரக பெயர்ச்சி பலன்கள், தமிழ் நியூ இயர் பலன்கள், அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொள்வோம். உங்களுக்கு தோன்றத்தை தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெவலப் பண்ணி அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற மாத பலன்கள், ஜனவரி மாத பலன்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான டவுட் வந்து நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. கடக ராசி ப்ரெடிக்ஷன் கூட இருக்கலாம். ராசி அப்புறம் கடக லக்னம் ரெண்டும் இருக்கவங்க வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கான வீடியோ. கடக ராசி என்பது புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, அயல்பம் 1, 2, 3, 4 ஆகிய நட்சத்திரக்காரங்களை தான் குறிக்கும். பொதுவாக கடக ராசிக்காரங்க வந்து ஃபுட்டை வந்து ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அம்மா ஏன் அதில் காரம் கம்மியாக இருக்குது, ஏன் அதில் உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. இந்த அழகில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நான் அழகாக இருக்கணும், நான் இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு 4ஆம் ஸ்தானத்தில் கேது, 6ஆம் ஸ்தானத்தில் சூரியன், 7ஆம் ஸ்தானத்தில் சுக்கரன் புதன் சூரியன், 9ஆம் ஸ்தானத்தில் குரு, 10ஆம் ஸ்தானத்தில் ராகு சந்திரன், 11ஆம் ஸ்தானத்தில் செவ்வாய். இந்த கிரகங்கள் இந்தந்த ராசி கட்டத்தில் இந்தந்த இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு ராசி வெற்றிடமாக தான் இருக்குது. இந்த வருடம் உங்களுக்கு நன்மையும் அதிகமாகவும் இருக்கும், இருக்காது தீமையும் அதிகமாகவும் இருக்காது. இதுவரை இருந்த துன்பங்கள் நீங்கி இந்த ஆண்டு உங்களுக்கு பல புது புது அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா உங்களுக்கு கிடைக்கும். லைஃப்பில் எப்படி செலவு பண்ணுறது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். தயவு செய்து யாரும் இந்த வருடம் அதிகமாக நம்பி உங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஆண்டில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறையாவது யோசித்து செய்ய வேண்டும். நம்பிக்கையான நபர்களிடம் நட்பு வைத்துக் கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். தயவு செய்து நம்பிக்கையான பர்சனாக வந்து ஒருத்தவங்க சூஸ் பண்ணுங்க. அவங்கள்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் தான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சண்டை உருவாகிறதும் காரணம், ஒரு மகிழ்ச்சி உருவாகிறதும் காரணம் பார்த்தீங்கன்னா பணம் தான். அந்த பண விஷயத்தில் வந்து ரூபா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதலர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை. இந்த லவ் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராச்சும் லவ் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்டாம் கவனமாக இருங்க. ஏன்னா சீத்துக்கு போயிட்டு உங்கள் மேலே பழி தூக்கி போட்டுருவாங்க. அதனால் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் லவ் பண்ணாலும் சண்டை வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா லவ் பிரேக்கப்பில் அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான காரியம். இந்த ரிலிஜியன் மாதிரி அவங்களாம் வந்து கவனமாக இருங்க. இந்த வருஷம் ஒரு வருஷம் உங்களுக்கான திருமணத்துக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லதாக இருக்கும். எல்லாம் இப்பயே கல்யாணம் பண்ணிவிடுங்க, அதுவும் நல்லதாக அளிக்கும். நம்பிக்கையற்ற உறவுகளில் இருந்து சற்று விலகி இருப்பது நல்லது. அதாவது இவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இவனை ஃப்ரெண்டாக இருக்கிறான், இவனை துரோகம் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களிருந்து சற்று விலகிக்கோங்க. இந்த வருஷம் ஆரம்பத்தில் விலகிக்கிறது நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட செயல்கள் செலவுகளையும் வரவுகளுமாக இருக்கும். அதாவது செலவு வரவு ரெண்டுமே வந்து வந்துட்டே இருக்கும். செலவு ஒரு பக்கம் ஆகும், வரவு ஒரு பக்கம் வரும். அதான் நான் சொல்கிறேன், நிலையான தன்மையை பெறாது இந்த விஷயம். தொழிலை பொறுத்தவரை நிலையான தொழிலை அமைத்துக் கொள்ள அதிகமான முயற்சி செய்வீர்கள். ஆனால் இதில் சற்று தாமதம் ஏற்படும். ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் தொடர்ந்து சர்க்கிள் வந்துட்டே தான் இருக்கும் இந்த ஆண்டு. இதுலேருந்து விடைபெறுவீர்களா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாத பலன்களையும் வந்து நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வருஷ பிறப்பு அதுலேயும் வந்து நான் சொல்கிறேன். இந்த வருடத்தில் அனைத்து செயல்களிலும் சற்று சிந்தித்து களத்தில் இறங்குவது மிகவும் நல்லது. காலதாமதமே உங்களுக்கு சிறந்த பலனாக இருக்கும். அதாவது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன், பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம் வந்து நீங்கள் போஸ்ட்பான் பண்ணுறது தான். எல்லாத்துலேயுமே வந்து நல்லா சிந்திச்சு கொஞ்சம் தாமதப்படுத்தி ஒரு செயலை செய்யுங்க, அது உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஆகவே பொறுமையை கையாள்வது நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு 85 முதல் 90% நன்மையாக இருக்கும், ஆண்டாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனித்து செய்யுங்க. ஆனால் பட் இருந்தாலும் நீங்கள் இதிலேருந்து நிறைய லேர்ன் பண்ணி அடுத்தடுத்த விஷயத்தில் உங்களுக்கான ஆண்டை வந்து நீங்கள் தேர்வு செய்வீங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஆண்டாக தான் அமையும். இந்த வருஷம் சற்று சரிக்கிறதா இருக்கும். தயவுசெய்து பாருங்கள் வீடியோ தொடர்ந்து.
ஒரு ஒரு மாசத்துக்கும் உங்களுக்கான மாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதையும் பார்த்து நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் அமைச்சிட்டு ஆல் அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. நம்மளோட மற்ற வீடியோஸ் ஏதாச்சும் பார்க்கணும்னு நம்பிக்கலைன்னா அதையும் போய் பாருங்க, கமெண்ட்ஸ் பாருங்க, எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம சேனல் கூட இன்டராக்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.